ஐபிஎல்ல பொறுத்தவரை சவுத் சைட்லேருந்து சிஎஸ்கே ஆர்சிபி எஸ்ஆர்எஸ் தான் இருக்காங்க. இப்போ இதை தவிர்த்து ஒரு ஐபிஎல் டீம் சவுத் சைட்லேருந்து வரப்போகுது விமன்ஸ் ஐபிஎலுக்கு. முன்னாடி 2010 கேரளா ஸ்டேட் ஸ்டார்பா கொச்சி டெஸ்கஸ் கேரளான்னு ஒரு டீம் இருந்துச்சு. சில காரணங்களால ரொம்ப வருஷங்களா அந்த டீம் ஐபிஎல்ல கண்டினியூ பண்ணல. இப்போ திரும்ப கேரளா சார்பா ஒரு டீம் விமன் ஐபிஎலுக்கு வரப்போகுது. 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடக்க போகுது. 2011 இந்தியாவில் நடந்துச்சு, அதுக்கப்புறம் 11 வருஷம் கழிச்சு இந்தியாவில் திரும்ப ஓடிஐ வேர்ல்ட் கப் நடக்க போகுது. இந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி மாதிரி இல்லாமல் தனியாக ஓடிஐ சூப்பர் லீக்னு நடத்திட்டு வராங்க. மொத்தமாக 10 டீம்ஸ் வேர்ல்ட் கப் விளையாட போகிறாங்க. அதில் இப்போ நடந்துட்டு வர சூப்பர் லீக்லேருந்து 8 டீம்ஸ் டைரக்டாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. இதில் இந்தியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்னு ஸ்ட்ரெயிட்டாக 7 டீம்ஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஆல்ரெடி இன்னும் ஒரு டீம் ஆகலாம், சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே. அந்த லாஸ்ட் பிளேஸ பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தவரை இன்னும் அவங்களுக்கு 5 மேட்சஸ் இருக்குது ஓடிஐ சூப்பர் லீக்ல. அதில் 4 மேட்ச் வின் பண்ணாதான் டைரெக்டாக குவாலிஃபை ஆக முடியும், இல்லைனா குவாலிஃபைஸ் மேட்ச் விளையாடணும். T20 வேர்ல்ட் கப்பில் ஏற்பட்ட தோல்விக்கு அப்புறம் இந்தியன் டீம் ஸ்பிளிட் கேப்டன்சி முடிவுக்கு வந்திருக்காங்க. அதாவது ஓடிஐ இந்த டெஸ்ட்டுக்கு ரோஹித், T20 ஹர்திக் பாண்டியா. இது இன்னும் அஃபீஷியலாக சொல்லப்படல, ஆனால் இதை பற்றி பேசுகிறதுக்கு ரோஹித், விராட் அண்ட் டிராவிட்டை மும்பைக்கு வர சொல்லியிருக்காங்க பிசிசிஐ. ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறதுனால இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. கேப்டன் மட்டும் இல்லை, கோச்சும் T20 தனியாக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறாங்க. T20 மட்டும் இப்போ ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு ஓடிஐ இந்த டெஸ்ட் டீமுக்கு வேர்ல்டு கப் வர ரோஹித் தான் கேப்டனாக இருப்பார். மேபி அதுக்கப்புறம் முடிவுகள் எடுக்கப்படலாம். இப்போ நடந்து முடிஞ்ச ஐபிஎல் 2022 ஃபைனல் மேட்ச் அகமதாபாத் மொட்டிரா ஸ்டேடியமில் நடந்துச்சு. இந்த மேட்சில் குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணி முதல் ஐபிஎல் டைட்டிலாக அடித்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மொட்டிரா ஸ்டேடியம் ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டை பண்ணியிருக்கு. இந்த ஃபைனல் மேட்சை 1,5,566 பேர் ஸ்டேடியமில் வந்து பார்த்துருக்காங்க. ஒரு T20 மேட்சை அதிக பேர் பார்த்தது இந்த மேட்ச் தான். இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவோட MCG ஸ்டேடியம் இந்த ரெக்கார்டை வச்சுருந்தாங்க. முன்னாடி 49,000 பேர் மட்டும் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இந்த ஸ்டேடியம் இருந்துச்சு. ரெனோவேட் பண்ணதுக்கு 1,32,000 பேர் பார்க்குற அளவுக்கு இந்த கிரவுண்ட் பெருசா இருக்கு. இந்த 1,32,000 அளவு கெபாசிட்டியை ரீச் பண்ணி திரும்ப வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச் மொட்டிரா ஸ்டேடியம்ல நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், கிறிஸ்மஸ் ஹாலிடே வரதால ஐபிஎல் ஏலம் December 23 தள்ளி போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு. மோஸ்ட் ஆஃப் த கோச்சஸ் ஃபாரினை சேர்ந்தவங்களா இருக்கிறதால பல டீம்ஸ் டேட்டை சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஆனால் ஆக்ஷன் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே மாற்றினா செலவுகள் அதிகமாகும்னு பிசிசிஐ அதே டேட்டில் ஆக்ஷனை நடத்த முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஐபிஎல் ஏலம் வேறு டேட்டுக்கு மாற வாய்ப்புகள் இல்லை. இதோட பிளேயர்ஸ் ஏலத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணுற டேட்லேயும் எந்த மாற்றமும் இல்லை. December 15 தங்களோட நேமை ரிஜிஸ்டர் பண்ணிடணும் ஐபிஎல் ஏலத்துக்கு.